ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வெளியே இருந்துட்டு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டாவது மனைவியாக இருந்த அஸ்மா பின் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அப்பதான் அவங்க திருமணம் முடிக்கிறான். ஹிஜ்ரி 9வது ஆண்டு திருமணம் முடிக்கிறான். அஸ்மா பின் உமைஸ் ரழியல்லாஹு ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய அதாவது வாழ்க்கையில இருந்து அவர்கள் மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின்னால் அஸ்மா பின் உமைஸை திருமணம் முடிக்கிறாங்க. அஸ்மா பின் உமைஸை பொறுத்தவரைக்கும் மிக சிறந்த முஹாஜிராத்துகள் உள்ள நபித்தோழிகள் ஒருவர். அபூபக்கர் வெளியே போயிருந்தவர் வீட்டுக்கு வரார். வீட்டில் ஒரு 4-5 ஒரு சில ஆண்கள் பனு ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சில ஆண்கள் பேசிக்கிண்டிக்கிறாங்க அஸ்மா பின் உமைஸோட. அபு ஃபக்கரிஹு அபூபக்கர் அந்த சிச்சுவேஷனை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னது பிடிக்கல. சொந்த வண்டு விளங்குது, உர வண்டு விளங்கு, எல்லாம் விளங்குது. ஆனா அவருக்கு பிடிக்கல அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு சிச்சுவேஷன் லம் அர இல்லா கைரா, ஆனா நல்லதை தவிர வேற எதுவும் நான் காணல, நல்லதை தவிர வேற எதுவும் காணல, எனக்கு பிடிக்கல என்றாங்க. சொல்லலாம் எனக்கு பிடிக்கவில்லை என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எந்த சந்தேகம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணில் வருமோ அந்த சந்தேகத்தை விட்டு அஸ்மா பின் உமைஸை அல்லாஹ் நீக்கி விட்டான். அப்படிப்பட்ட பெண் அல்ல அஸ்மா பின் உமைஸ் அப்படின்னு ரசூல்லாங்க சொல்றாங்க. ரசூல்லாங்க சிச்சுவேஷன் எதையும் காணல, ஆனா ரசூல்லாங்க சொன்ன அல்லாஹ் தஆலா என்ன அவங்கள தூய்மைப்படுத்தி தான் என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான்ட்டு ரசூல்லாங்க மிம்பர்ல ஏறினான். ஏறி மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தி சொன்னார்கள், இன்றைய நாளுக்கு பிறகு கணவன் இல்லாத வீடுகளில் யாராவது போவதாக இருந்தால் ஒருவர் இருவர் போகக்கூடாது. ஒருவர் இருவர் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு குடும்பம் ஒரு கூட்டமாக என்ன செய்ய, ஒரு விஷயத்தை பேசணுமாக இருந்தால் ஒரு கூட்டமாக என்ன செய்ய, நீங்க போங்க. தனி நபராக என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்று இன்னொருத்தரோடு சேர்த்து இன்னொரு சிலரோடு சேர்த்து தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்ற சப்ஜெக்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்க நடந்தது எந்த விதமான தவறோ சந்தேகம் எதுவுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு போன்ற உயர்ந்த ஒரு மனிதருக்கு இது பிடிக்கவில்லை என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சு மக்களுக்கு ஒரு கட்டளை போடுறாங்க. மனைவியும் என்ன செய்யணும், கணவன் உன்னை விரும்பலையா, சந்தேகம் இல்லை கணவன் உன்னை விரும்பலையா, விரும்பாத விஷயத்தை அவங்க மூடி விடுவது தான் நல்லது. எதுக்கு, என் கணவன் என்னோட வாழணும்டா, என் கணவன் என்னோட நிம்மதியா இருக்கணும் விரும்புறான், என் கணவன் நல்ல முறையில் இருக்கணும் விரும்புறான் அப்படி என்று சொன்னால் அந்த கணவனுடைய மன நிம்மதியுடைய ராகத்தை மனைவி என்ன செய்யணும், பாதுகாக்கணும் என்ற செய்தியை இது என்ன செய்கிறது சொல்லுகிறது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த சட்டத்தில் எந்த விதமான இதுவும் நடக்கல, அவர் சந்தேகப்படவும் இல்லை, ஆனா எனக்கு பிடிக்கல என்றார். அவர் என்ன சொன்னாரு, எனக்கு பிடிக்கல. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையில ஒப்பந்தமாக சொல்கிற நேரத்தில் சொன்னார்கள். ஆண் மனை பெண்ணுக்கு என்ன கடமை செய்யணும், பெண் ஆணுக்கு என்ன கடமை செய்யணும் சொல்ற நேரத்தில் நீங்க வெறுக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் இடம் அளிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவங்களோட கடமைகள் உண்டு, நீங்க சரியா வெறுக்கிறாரா, கொள்கை அடிப்படையில் வெறுக்கிறாரா அதெல்லாம் தேவையில்லை. நீங்க வெறுக்கிறீங்களா அந்த நபருக்கு அவங்க என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இல்ல நீங்க வெறுக்கிறோம் நான் வெறுத்து தான் ஆகணுமான்னு கேட்டா வாழக்கூடாது. ரெண்டுல உண்டு, அதாவது நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காரணம், உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நிம்மதியா போகணுமாக இருந்தா அவர் வெறுக்கிறார்கள் என்ன செய்யக்கூடாது. அவர் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, கணவன் விரும்பல, கணவன் விரும்பவில்லை என்று சொன்னால் நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும், அதை தவிர்த்து விட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதத்தான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில சொல்றாங்க, நீங்க ஒரு கூட்டமாக வேணும்னா என்ன செய்யுங்க, போங்க. அப்ப அது ஓகே, ஃபேமிலியோ குடும்பமோ, ஒரு ஆள் போய் குடும்ப சொந்தக்காரன் பேசிக்கிட்டு ரெண்டு பேர் போய் பேசி இதெல்லாம் என்ன செய்யும், ரீபத்தை சந்தேகத்தை வளர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இறுதியாக ஒரு செய்தி சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாத்திரமல்ல, என் மீது ஒருத்தன் சந்தேகப்படுறானுங்களே, ஒரு மீது தன் மீது ஒருத்தர் சந்தேகப்படுறாரு, அவன் சந்தேகப்பட்டா நான் என்ன செய்யன்னு நடப்பதையும் ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல. நீ சந்தேகம் வராத மாதிரி நடந்து கொள்ளணும், இல்லைன்னா நீ குழப்பக்காரனா மாறிடுவ. நீ எவ்வளவு பெரிய நல்லவனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலாங்க அதாவது ஏத்தி காஃபிரிக்க நேத்த பேசிக்கல வராங்க, கொஞ்சம் பேசிட்டு போறதுக்கு பேசிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க, சஃபியா கொஞ்சம் தூரமா இருக்குது, அவங்களை கொண்டு போய் விடுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இரவு நேரம் கும்மிருட்டாக இருக்கும், யார் போறேன்னு விளங்காது, ரெண்டு பேர் போறாங்க அப்படின்னு விளங்கும். ரெண்டு நபித்தோழர் பேசிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்க ரசூலா, கிட்ட போய் சொன்னாங்க, இன்னஹா சஃபியா, போறது யாரு, சஃபியான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க சொன்ன சுபஹான் அல்லாஹ்வை தூதரே, உங்கள் விஷயத்துல நாங்க ஏதாவது போய் சொல்லுவோமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினி பின் ஆதம மஜ்ரத்தம், ஷைத்தான்
மனிதனுடைய இரத்த நாளங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சைத்தான் என்ன செய்யறான், ஓடுகிறான். உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒன்றை போட்டு விடானோன்னு நான் பயந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது இப்ப போட மாட்டான் சைத்தான், எப்பயும் அந்த நேரம் போட மாட்டான். வேறொரு சம்பந்தம் வரக்குள்ள இதை லிங்க் பண்ணி விட்டுருவான், வேறொரு சம்பவம் நடக்குமே சந்தேகமுள்ள சம்பவங்கள பெரிய நல்லவராக இருந்தாலும் சந்தேகத்துக்குரிய சூழலையும் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் உலகத்துல எல்லாவற்றையும் தாண்டி மிகவும் சேஃபானது என்ன தெரியுமா, நமக்குள்ள சந்தேகம் வந்து சேராத அமைப்பில் எங்களது சூழல்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எமக்குள்ள சந்தேகம் வந்து ரசூலுல்லாஹி சொன்னாங்களே வந்து சொல்ல வேண்டாம் என்று அந்த மாதிரியான ஒரு இது வச்சுக்கணும். அதுக்கு என்ன வழி, வலா தஜஸ்ஸு, எப்பொழுதும் துருவி துருவி ஆராய வேண்டாம். கோல் பண்றதுக்கு தான் மொபைல் எடுக்கிறது, கேலரி வரைக்கும் போயிடுறது, விளங்கிட்டா? அடுத்த வந்து உங்களுக்கு போன் பண்ணலாமா, அப்படி போன் எடுக்கிறது, எடுத்து எல்லாம் இது என்ன அப்படின்னு கேட்க தேவை உனக்கு, இது அது என்ன எப்படி வந்தது, ஏன் சப்ஜெக்ட்லாம் யாரோடு உள்ளது, அது அவனுக்கு அவனுக்கு உள்ளது, தேடி போய் தேவையில்லாம சில நேரத்தில் கேட்கறதும் இல்லை, கொடுத்துட்டு போயிடுறது, இவருங்க இப்படித்தான் இருக்கிறாரு அப்படின்னு போயிடுறது. என்ன நடந்தது, எது எதுவும் கேட்கல, தேவையில்லாத இன்னொருத்தர் பத்திய சந்தேகத்தை என்ன செஞ்சீங்க, உள்ளத்துக்குள்ள போட்டுக்கணிங்க. நீங்க என்ன நினைக்கணும், நமக்கு தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லை என்று நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நிறைய நிம்மதியாக என்ன செய்யலாம், இருந்து கொள்ளலாம். தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் நம்ம தலையிட போது என்ன செய்யும், நமக்கு அநியாயமாக மற்றவர்களை பற்றிய கெட்ட பொய்யான கெட்டங்கள் தான் அதிகமாக வந்து என்ன செய்யும், சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமானு நஃப்சி, மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருகுள்ள உண்டு, நாம நிம்மதியா வாழக்கூடிய நிலை. யாரை பற்றியும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, தாடியால சாராயம் வடிஞ்சுக்கிட்டு, எதால தாடியில சாராயம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு, சாராயம் குடிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் சொன்னாரு, நுஹீனா அனித் தஜஸ்ஸுஸ், துருவி ஆராய்வதை இஸ்லாம் எங்களுக்கு தடுத்திருக்குது, குடிப்பதை கண்டிங்கன்னா சொல்லுங்கண்டார், குடிச்சதை கண்டிங்கன்னா சொல்லுங்க, மற்ற விஷயம் தேவையில்லை. குடிக்காம தாடியில வந்திருக்குமாண்ட அதுவும் தஜஸ்ஸுஸ், அது என்ன, அது உன்னி தேவையில்லாம துருவி ஆராய்கின்ற ஒரு விஷயம். குடிப்பதை கண்டா விசாரணைக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க, தாடியில இது வடியுதேன்னு என்ன செய்வான, இங்க கொண்டு வந்து விட வேண்டாம் என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிம்மதியான மனதை பாதுகாத்து மரணிக்கின்ற, இறுதி வரைக்கும் பாதுகாத்து மரணிக்கின்ற நல்ல உள்ளத்தையும் நல்ல சிந்தனைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹு வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ.